அன்பார்ந்த வணிகவியல் மாணவர்களே, மேநிலை 2 ஆம் ஆண்டு வணிகவியல் பாடத்தில் குறுவினாக்கள் சிறுவினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் 14வது பாடம் சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகையின் கலவை, சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகையின் கலவை, இந்த பாடத்தில் உள்ள சிறுவினாக்களுக்கான விடைகளை, 3 மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதில் முதல் வினா, சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை? சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை? நவீன சந்தையிடுகை கொள்கையானது அறிவுத்திறத்தை பயன்படுத்த உதவுகிறது. நவீன சந்தையிடுகை கொள்கையானது அறிவுத்திறத்தை பயன்படுத்த உதவுகிறது. சந்தையிடுகை துறையில் மேம்பாட்டை ஏற்படுத்துகிறது. சந்தையிடுகை துறையில் மேம்பாட்டை ஏற்படுத்துகிறது. கொள்கை வழிகாட்டல், மேம்பாடு மற்றும் நல்லதொரு பயனுள்ள முடிவை செயல்படுத்துகிறது. கொள்கை வழிகாட்டல், மேம்பாடு மற்றும் நல்லதொரு பயனுள்ள முடிவை செயல்படுத்துகிறது. சந்தையிடுகை தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண வழிவகை செய்கிறது. சந்தையிடுகை தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண வழிவகை செய்கிறது. சந்தையிடுகை தொடர்பான பிரச்சனை குறித்து மேலும் தகவல்களை தெரிவிக்கிறது. சந்தையிடுகை தொடர்பான பிரச்சனை குறித்து மேலும் தகவல்களை தெரிவிக்கிறது. தற்போது நடைமுறையில் உள்ள சந்தையிடுகை பணிகளில் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை மறு ஆய்வு செய்கிறது. சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை? நவீன சந்தையிடுகை கொள்கையானது அறிவுத்திறத்தை பயன்படுத்த உதவுகிறது. சந்தையிடுகை துறையில் மேம்பாட்டை ஏற்படுத்துகிறது. கொள்கை வழிகாட்டல், மேம்பாடு மற்றும் நல்லதொரு பயனுள்ள முடிவை செயல்படுத்துகிறது. சந்தையிடுகை தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண வழிவகை செய்கிறது. சந்தையிடுகை தொடர்பான பிரச்சனை குறித்து மேலும் தகவல்களை தெரிவிக்கிறது. தற்போது நடைமுறையில் உள்ள சந்தையிடுகை பணிகளில் குறைபாடுகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை மறு ஆய்வு செய்கிறது. அடுத்த வினா, சந்தையிடுகையின் கருத்துக்களை விவரிக்கவும். இது ஒரு நல்ல கேள்வி. சந்தையிடுகையின் கருத்துக்களை விவரிக்கவும். 3 மதிப்பெண்ல இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது. சந்தையிடுகையினுடைய கருத்துக்களை ஒரு அட்டவணை மாதிரி பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ், சந்தையிடுகை கருத்து, இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். என்ன விற்பனை செய்ய இயலும் என்பதை முடிவு செய். ஆனால் எதை நீ உற்பத்தி செய்தாயோ அதை விற்பனை செய்ய முயற்சிக்காதே. என்ன விற்பனை செய்ய இயலும் என்பதை முடிவு செய். ஆனால் எதை நீ உற்பத்தி செய்தாயோ அதை விற்பனை செய்ய முயற்சிக்காதே. முதலில் பொருட்களை உற்பத்தி செய்யலாமா? இல்லை, முதல்ல வாடிக்கையாளரை உருவாக்கு, அதன் பிறகு பொருட்களை உருவாக்கு. முதல்ல பொருட்களை உற்பத்தி செய்யலாமா? இல்லை, முதல்ல வாடிக்கையாளரை உருவாக்கு, அதன் பிறகு பொருட்களை உருவாக்கு. எனது பொருட்கள் மீது அன்பு செலுத்தலாமா? இல்லை, உனது வாடிக்கையாளர் மீது அன்பு செலுத்து. ஆனால் பொருட்கள் மீது அல்ல. சந்தையில் யார் மேம்பட்டவர்? நுகர்வோரே மேம்பட்டவர். அவர் மன்னர் போன்றவர். யார் எனது முடிவை வடிவமைப்பவர்? வாடிக்கையாளரின் முன்னுரிமையே உனது முடிவை வடிவமைக்கும்.
சந்தையிடுகையின் கருத்துக்களை விவரிக்கவும். என்ன விற்பனை செய்ய இயலும், என்ன விற்பனை செய்ய இயலும் என்பதை முடிவு செய். ஆனால் எதை நீ உற்பத்தி செய்தாயோ அதை விற்பனை செய்ய முயற்சிக்காதே. முதலில் பொருட்களை உற்பத்தி செய்யலாமா? இல்லை, முதல்ல வாடிக்கையாளரை உருவாக்கு, அதன் பிறகு பொருட்களை உருவாக்கு. எனது பொருட்கள் மீது அன்பு செலுத்தலாமா? இல்லை, உனது வாடிக்கையாளர் மீது அன்பு செலுத்து, ஆனால் பொருட்கள் மீது அல்ல. சந்தையில் யார் மேம்பட்டவர்? நுகர்வோரே மேம்பட்டவர், அவர் மன்னர் போன்றவர். யார் எனது முடிவினை வடிவமைப்பவர்? வாடிக்கையாளரின் முன்னுரிமையே உனது முடிவினை வடிவமைக்கும். அடுத்த வினாவுக்கு வருவோம். மூன்று பதிப்பன் வினால சந்தையிடுகை கலவை பற்றி நீவிர் அறிவது யாது? ஏதேனும் இரண்டு கூறுக. சந்தையிடுகை கலவை பற்றி நீவிர் அறிவது யாது? ஏதேனும் இரண்டு கூறுக. சந்தையிடுகை கலவை மூலம் நிறுவனம் தனது நுகர்வோர்களை குறிவைத்து அதன் மூலம் லாபம் ஈட்டுகிறது. சந்தையிடுகை கலவை மூலம் நிறுவனம் தனது நுகர்வோர்களை குறிவைத்து அதன் மூலம் லாபம் ஈட்டுகிறது. சந்தையிடுகையின் செயல்பாடுகள் நான்கு வகை கலவை பொருட்களை கொண்டுள்ளது. சந்தையிடுகையின் செயல்பாடுகள் நான்கு வகை கலவை பொருட்களை கொண்டுள்ளது. அதாவது பொருள் கலவை, விலை கலவை, இடக்கலவை, மேம்பாட்டு கலவை ஆகியவையாகும். பொருள் கலவை, விலை கலவை, இடக்கலவை மற்றும் மேம்பாட்டு கலவை ஆகியவையாகும். பொருள் கலவை, பொருள் சந்தையில் முக்கிய கூறு ஆகும். பொருள் இல்லைன்னா எந்த ஒரு சந்தையும் இயங்காது. பொருள் சந்தையில் முக்கிய கூறு ஆகும். பொருள் இல்லைன்னா எந்த ஒரு சந்தையும் இயங்காது. விலை, ஃபிலிப் கோட்லர் அவர்களோட கருத்துப்படி விலை என்பது, ஃபிலிப் கோட்லர் அவர்களோட கருத்துப்படி விலை என்பது பண்டங்கள் மற்றும் பணியின் மாற்று மதிப்பாக பெறப்படும் ஒன்றாகும். மாற்று மதிப்பாக பெறப்படும் ஒன்றாகும். அல்லது நுகர்வோர் நலன் கருதி பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு இணையான மதிப்பை மாற்றிக்கொள்ளத்தக்க ஒன்றுதான் விலை என்கிறார். சந்தையிடுகை கலவை என்பது பற்றி நீவிர் அறிவது யாது? ஏதேனும் இரண்டு கூறுக. சந்தையிடுகை கலவை மூலம் நிறுவனம் தனது நுகர்வோர்களை குறிவைத்து அதன் மூலம் லாபம் ஈட்டுகிறது. சந்தையிடுகையின் செயல்பாடுகள் நான்கு வகைகளாக கலவை பொருட்களை, நான்கு வகை கலவை பொருட்களை கொண்டுள்ளது. அவை பொருள் கலவை, விலை கலவை, இடக்கலவை மற்றும் மேம்பாட்டு கலவை ஆகும். பொருள் கலவை, பொருள் சந்தையில் மிக முக்கிய கூறு ஆகும். பொருள் இல்லைன்னா எந்த ஒரு சந்தையும் இயங்காது. விலை கலவை, ஃபிலிப் கோட்லர் அவர்களோட கருத்துப்படி விலை என்பது பண்டங்கள் மற்றும் பணியின் மாற்று மதிப்பாக பெறப்படும் ஒன்றாகும். அல்லது நுகர்வோர் நலன் கருதி பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு இணையான மதிப்பை மாற்றிக்கொள்ளத்தக்க ஒன்றுதான் விலை என்கிறார். நன்றி மாணவர்களே.